கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற வேத பகுதி ரோமர் 1:18-32 வரை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபோகத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். நம்ம இந்த பகுதியில் வந்து எப்படி வந்து அந்நீதியாக நம்மளுடைய அந்நீதியான வழிகள், அதாவது சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற, அதாவது நம்மளோட அவபக்தியான அந்நீதியான எல்லா வழிகளுக்கும் தேவ கோபாக்கினை எப்படி வானத்திலிருந்து வருது, அந்த தேவ கோபாக்கினை பற்றி தான் இந்த பகுதியில் வந்து பவுல் சொல்லியிருப்பாங்க. ஸோ தேவன் வந்து அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது தேவனை குறித்து அறியப்படுவது நமக்கு எல்லாருக்குமே வெளிப்பட்டிருக்கிறது. அதை எப்படின்னா தேவனே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இப்போ நம்ம கிரியேஷன் ஏசப்பா ஆண்டவர் வந்து உண்டாக்கின எல்லா அவருடைய உண்டாக்கினதை நம்ம பார்க்கும் போதே அவரோட காணப்படாத வல்லமையை வந்து அவர் உண்டாக்கின அந்த காரியங்கள் வச்சு நம்ம வந்து தெளிவாய் காண முடியுது. அதாவது அவரோட கிரியேஷன் வச்சு எவ்வளோ அந்த கிரியேட்டர் எவ்வளோ ஒரு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத வந்து உணர்கிற மாதிரி அவரோட கிரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னா வானமாக இருக்கட்டும், அவர் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி இது எல்லாமே ஒரு மகத்துவமான ஒரு கிரியேஷன்.
அதாவது மனுஷனால் இதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்போது அந்த கிரியேஷன் இருக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ ஒரு பெரிய கிரியேட்டர் அவர் அப்படிங்கிறது. ஸோ அவரோட வல்லமை வந்து காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதாவது அவர் அவருடைய இன்விசிபிளான வல்லமை எல்லாமே அவரோட கிரியேஷன் மூலமாக அவர் உண்டாக்குனது மூலமாக நம்மளுக்கு வந்து விசிபிளாக வந்து தெரிய வருது. ஸோ இப்படி தெரிய வர்றனால யாருக்குமே போக்கு சொல்ல வந்து இடம் இல்லை, யாருமே தேவன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட இந்த கிரியேஷன் வந்து அதுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தெரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து தேவனை அறிந்தும், அதாவது தேவனுடைய அந்த ட்ரூத், அவங்களுக்கு வந்து தேவனுடைய சத்தியம், நம்ம 25வது வசனத்தில் பார்க்கும்போது தேவனுடைய சத்தியத்தை வந்து அவங்க பொய்யாக மாற்றி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ட்ரூத்தை அவங்க வழிக்காக நம்ம தேவனுடைய சத்தியத்தை நம்மளோட வழிக்காக அவங்க வந்து மாற்றிட்டு அப்போது அவருக்கேற்ற அந்த வழிக்காக, அதாவது தேவனுடைய சத்தியத்தை வந்து அவங்க அப்படியே சப்ரஸ் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மகிமையை இந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம நம்மளோட சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் வந்து இருளடைந்தது அப்படின் இருக்கும். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் எப்படி தேவ கோபினை ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தேவனுடைய சத்தியத்தை வந்து நம்ம அப்படியே சப்ரஸ் பண்ணுறனால, அதை அப்படியே அமுக்கி வைக்கிறனால, அதை அறிந்தும் ஓகே அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தேவனுடைய வசனத்தை எல்லாத்தையுமே மாற்றிக்கிறது. அதாவது அவரோட உண்மை, அந்த உண்மையை அறிந்தும் அவருக்கேற்ற மகிமையை கொடுக்காம ஒரு உணர்வில்லாமல் இருக்கும்போது நம்மளோட இருதயம் வந்து இருளடைந்ததுன்னு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம அது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை அறிந்தும் அதை பொய்யாக மாற்றி நம்ம யாரை மகிமைப்படுத்தணும், நம்ம வந்து சிருஷ்டிகரை மகிமைப்படுத்தணும். அதை விட்டுட்டு அவர் சிருஷ்டித்ததையோ மனுஷங்களையோ நம்ம வந்து சிருஷ்டிகரை மகிமைப்படுத்தணும். அதை சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அப்படின்னப்போ அவரோட அந்த தேவனுடைய சத்தியத்தை நம்ம வந்து புறக்கணித்து அதை வந்து ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ணாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு யாருக்கு மகிமை, நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் யாருக்கு மகிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்து அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அப்படியே தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அப்படியே தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவங்களோட ரூபங்களுக்கு ஒப்பாக மாறி, அதாவது அதில் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஒருவேளை இந்த அழிவு நம்ம வந்து உருவ வழிபாடு பண்ணாமல் இருந்தாலும் சில டைம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளே சில விஷயங்கள் நம்மளே ஒரு உருவமாக ஐடலாக வச்சுருப்போம். ஆண்டவருக்கு மேலே அதை தூக்கி வச்சுருப்போம். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மகிமையை தூக்கி அவங்க அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் காரியத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு உருவ வழிபாடு தான். ஸோ அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்களுக்கு கொடுத்தாலும் அல்லது ஏதாவது ஒரு ரூபமாக பண்ணி அதுக்கு கொடுத்தாலும் இப்படிலாம் கொடுக்கும்போது தான் தேவ கோபாக்கினை வந்து வருது அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அதாவது அவங்க ஃபுல்லாக அவங்கள பற்றியே நம்மளை, அதாவது நம்மளோட ஒவ்வொரு நம்மளோட லைஃப் ஸ்டைலில்
ஆண்டவரோட சத்தியத்தை வந்து அப்படியே அமுக்கி வச்சுட்டு வசன இது எல்லாத்தையுமே அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரூத்தை மாற்றிட்டு எல்லா இதுலேயும் பண்ண இதெல்லாம் தப்பு இல்லை இதெல்லாம் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னா ஸோ அது அது வந்து இன்னும் ஒரு ஹோப்லெஸ்னஸ் தான் கொடுக்கும். அது எல்லாமே வந்து கடைசியில் நம்ம கொண்டு போகிறது வந்து ஒரு அழிவுக்கு தான் கொண்டு போகும். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம வந்து ஆண்டவரோட உண்மையை அந்த உண்மையை புறக்கணிக்கும் போது அதுக்கப்புறம் அவரோட ஆண்டவர் ரிவீல் பண்ணதை நம்ம இக்னோர் பண்ணும் போது அப்புறம் நம்ம வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வந்து அப்படியே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் வேற ஏதாவது ஒரு சொருவு ஒரு நம்ம ஐடலாக வச்சுருக்கிற நம்ம இன்னொருத்தங்களுக்கு எதுக்காவது கொடுக்கும்போது இது எல்லாமே எண்டு நம்ம பார்க்கும்போது அது வந்து அழிவை நோக்கி தான் அந்த காரியங்கள் எல்லாமே போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம கீழே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அது அழிவை நோக்கி போகும். அடுத்தது நம்மளோட லைஃப்பில் வந்து முதல்ல ஓகே ஒரு ஃபெமிலியாரிட்டி மாதிரி இருப்போம், அது வந்து ஒரு எம்டினஸ் நோக்கி கொண்டு போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அதை வந்து ஒரு உருவ வழிபாடாக மாற்றி ஒரு ஒழுக்க கேடான காரியங்களுக்கு கொண்டு போய் அது வந்து நம்மளை கடைசியாக வந்து நிறுத்தும். நம்ம கடைசியாக 28வது வசனத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின் இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள 27வது வசனம் பின்பாகம் பார்த்தோம் அப்படின்னா தங்கள் தப்பிதத்திற்காக தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். அவங்களே அந்த அந்த தப்பிதங்களுக்கான பலனை அவங்களே அடைந்தார்கள். அதுக்கப்புறம் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு அந்த மன அதாவது உணர்வில்லாத இருதயம் எப்படின்னா அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தெரியாமலும் இருந்து அவங்களோட சிந்தனைகளினாலே அவங்க வீணராகி உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு பார்த்த மாதிரி ஸோ அவரை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அந்த மனது இல்லாமல் இருந்ததுனால தகாதவைகளை செய்யும்படி தேவன் வந்து அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின் இருக்கும். ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இந்த வசனங்களில் பார்க்க வேண்டியது என்னென்னா தேவ கோபாக்கினை பற்றி பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம அவரை அறிந்து அந்த தேவனுடைய சத்தியத்தை நம்ம வந்து சப்ரஸ் பண்ணுறோமா இல்லைனா அவருக்கேற்ற மகிமையை அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு யாருக்காகவோ வேறு யாருக்கோ அதாவது ஒரு மனுஷங்களாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம் இல்லைனா பணத்துக்காக இருக்கலாம் இல்லைனா பதவிக்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு காரியங்கள் அதாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தூக்கி நம்ம வேறு எதுக்காவது கொடுக்குறோமா அப்படி இல்லைனா அவரோட கிரியேஷன் வச்சே நம்ம பார்க்க முடியும் அவர் எவ்வளோ ஒரு வல்லமையான தேவன் அப்படிங்கிறார் அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த சத்தியத்தை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாவெல்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு காம்ப்ரமைசிங் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம போகிறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளோட லைஃப்பில் ஆண்டவர் வந்து அவ்வளோ நம்மளோட பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம மன்னித்து இயேசப்பா வந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து ஒரு நீதிமானாக நம்மளை மாற்றியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்கிறோமா இல்லைனா இந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே இது மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும் யோசிக்கணும். நம்ம வந்து அதுக்கு அதாவது ஆண்டவரோட ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்போட அருமையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் பாவி என்னை நீங்கள் எவ்வளோ கீழே இருந்த நீங்கள் என்னை எவ்வளோ தூக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம உணர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அவரோட கிருபையை வந்து லைக் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அதாவது அவர் அந்த சுவிசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோபாக்கினையிலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம். அது இல்லாமல் நம்ம அதெல்லாம் அதை வந்து அவருக்கேற்ற மகிமையை கொடுக்காம அந்த ட்ரூத்தை எல்லாத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதை வந்து இக்னோர் பண்ணோம் அப்படின்னா
அவருக்கு அவருக்குள்ள குளோரியை கொடுக்காம மற்ற இதுக்காக தூக்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம 28வது வசனத்தில் பார்க்கும்போது தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். அதாவது லைக் தேவன் வந்து சில டைம் நம்ம வந்து அவர் கடவுள் வந்து இன்டர்வீன் பண்ணல, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் அவர் வந்து இன்டர்வீன் பண்ணாமல் அவர் வந்து ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா என்னென்ன என்னமோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன். நம்மளோட லைஃப்பில் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதை விட மோசமானது எதுவுமே இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன் வராத மாதிரி நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக வந்து நாம் நடக்கணும். யோவான் 3:36 வசனத்தில் இருக்கும், குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் அப்படின்னு. ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம அந்த குமாரன் ஆண்டவர் வந்து நமக்காக நம்மளோட பாவங்களை மன்னிக்க வந்தார், அவர் நம்மளோட பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்காரு, அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நித்திய ஜீவன். அது இல்லை அப்படின்னா அவங்க வந்து தேவ கோபாக்கினையில் நிலை நிற்கிறவங்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது நம்ம 29வது வசனத்துலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது தேவன் ஒப்பு தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அநியாயத்திலும் வேசித்தனத்திலும் துரோகம் அப்படி ஒவ்வொன்றா பொருளாசை புறங்கூறுகிறது அவதூறு பண்ணுகிறது தேவ பயங்கரமாய் துரோகிறதும் பண்ணுகிறவங்களா அகந்தை உள்ளவர்களாய் வீம்புக்காரர்களாய் எல்லாமே, அதாவது கொலை பண்ணுறது அதுவும் கொலை பண்ணுறதெல்லாம் எல்லாருமே ஓகே இது பாவம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அது ப்ளஸ் சிலர் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ புறம் கூறுகிறது அதெல்லாம் வந்து அது அவ்வளோ பெரிய பாவம் இல்லை இது இவ்வளோ பெரிய பாவம் இல்லை அப்படிலாம் மீட்டர் வைக்காமல் எல்லாமே ஈக்குவலாக தான் ஏசப்பா இங்கே சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பவுல் சொல்லியிருப்பாங்க, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசை அப்புறம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவருங்க உணர்வில்லாதவர்கள் உடன்படிக்கையை மீறுறது சுவாப அன்பு இல்லாதவருங்க இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவங்க இது எல்லாமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு. ஸோ தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட், ஆனால் அதை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் இருந்தால் தான் இந்த கோபாக்கினைக்குள்ளே நம்ம வர்றோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிறவர் மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த ஹோல் பேசேஜோட மெயின் இதை பார்த்தோம் அப்படின்னா உணர்வில்லாமல் மனதில்லாமல் அந்த உண்மையை நம்ம வந்து சப்ரஸ் பண்ணுறவங்களா அதை புறக்கணிக்கிறவர்களா அதை இக்னோர் பண்ணுறவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும்போது தேவ கோபாக்கினே வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்மளோட லைஃப்பில் தேவனை அறிந்து அவருக்கேற்ற மகிமையை அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய அவரை ஸ்தோத்தரித்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட சிந்தைகளை விட அவரை மகிமைப்படுத்துறத நம்மளோட லைஃப்பில் முதல்ல வச்சுட்டு அவரோட வேதத்தின் சத்தியத்தை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வேதத்தை மாற்றாமல் அவர் எப்படி நம்மளோட வாழ்க்கையே அவர் எப்படி வாழணும்னு அவர் சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து ஏசப்பா வந்து மகிமைப்படுறவங்களாக இருப்பாங்க, நம்ம அனைவருங்களுக்கு சாட்சியாகவும் இருக்க முடியும். ஜபம். ஏசப்பா அந்த அருமையான நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையிலையும் ஏசப்பா உங்களுடைய கோபாக்கினையை பற்றி தியானிக்க தந்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் கொடுத்த அந்த கிரேஸை நாங்கள் அந்த கிரேஸை அந்த ரட்சிப்பை நாங்கள் வந்து அசட்டியாக எண்ணாமல் உணர்வில்லாமல் இருக்காமல் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோட ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் எவ்வளோ அந்த அதோட அருமையை புரிந்தவர்களாக எப்படியோ இருக்க வேண்டிய எங்களை நீங்கள் இவ்வளோ தூரம் தூக்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அந்த
அந்த நன்றி உள்ளவர்களாக எங்களோட லைஃப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசுப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கள். ஏசுமுலும் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன்.